கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக நீதிமொழிகள் முப்பத்தி ஓராவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது முத்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பதம் வருகிறது முத்துக்கள் என்பது விலை மதிக்க முடியாத விலை அதிகமாக உள்ள ஒரு பொருளை குறிக்கிறது அந்த விலை உயர்ந்த முத்துக்களை காட்டிலும் சிறந்தது எது அப்படிங்கிறது தான் இங்க எது சிறந்ததான் குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது அழகான ஸ்திரீ அப்படின்னு போடல சிவப்பான ஸ்திரீ என்று போடல நிறைய நகையை போட்டு வரக்கூடிய ஒரு ஸ்திரீ என்று போடல வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்திரீ என்று போடல நிறைய சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ என்றும் போடலை வேதம் சொல்கிறது குணசாலியான ஸ்திரீ நம்முடைய வாழ்க்கையிலே குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பது என்பது மிக முக்கியமானது அநேகத்திலே சொல்லுவார்கள் உங்களுடைய ஊழியா ஒருவேளை திருமணத்துக்கு உண்பதாகவே இருந்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆனா திருமணம் முடிந்த பிற்பாடு அந்த ஊழியங்கள் இல்லாமலே போய்விடும் என்று நாங்கள் எண்ணினோம் என்னையா புது தொடப்போம் கூட்டி தோ கூட்டி பெருக்கும் எல்லாம் ஒரு கால் கட்டு போட்டாச்சுன்னா அதுக்கு பிறகு ஒண்ணுமே இல்லாம போயிரும் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தோம் அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒருவேளை பேக் போனாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய மனைவி முத்துக்களை பார்க்கலும் விலை உயர்ந்தது என்பதை அன்பு ரீதியாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார் என கண்பானவர்களே வசதியான ஒரு ஸ்திரியை காட்டிலும் குணசாலியான திரி ஆண்டவருக்கு பயந்த ஸ்திரீ ஆண்டவருக்குடைய பயம் தின் மூலமாய் வாழக்கூடிய ஒரு ஸ்திரியாக நாம் தேடுவோமே என்றால் நிச்சயமாகவே அது நிறைய சொத்துக்கள் நிறைய வசதிகள் நிறைய முத்துக்கள் நிறைய விலைமதிக்க முடியாத பொருளை காட்டிலும் அது சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சிறப்பானதை தேர்வு செய்வதற்கு நாம் முயற்சி பண்ணுவோம் இந்த சிறப்பானதை நம்முடைய பிள்ளைகள் அனுபவிப்பதற்கு நாம் முயற்சி பண்ணுவோம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவோம் நிச்சயமாகவே நம்முடைய நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நேர்த்தியானதாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார் நல்ல ஆண்டவரே சிறந்தது எது உயர்ந்தது என்று நாங்கள் ஒரு காரியத்தை கேட்டோம் குணசாலியான ஸ்திரீ நாங்கள் இப்படிப்பட்ட குணநலங்களை எங்களுடைய பிள்ளைகளும் அனுபவிக்க குணசாலியான ஸ்திரீகளை எங்களுடைய பிள்ளைகளும் நாங்களும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி கிருபை நாள் எங்களை வழிநடத்தும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை